வணக்கம். வாழ்க வளமுடன். வீட்டு மருத்துவம் குறிப்புகள்ங்கிற தலைப்பில் சில பதிவுகள், அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சில குறிப்புகள். கக்கை வலிப்புங்கிற பிரச்சனைக்கு, கன்வல்ஷன் எபிலப்சின்னு சொல்கிறதுக்கு, தினமும் திராட்சை ரசம் உண்டு வர நாளடைவில் குணம் காணலாம்னு சொல்கிறாங்க. வெறும் நல்ல பன்னீர் திராட்சையை வாங்கி அதை ஜூஸ் போட்டு குடிச்சோம்னாலே போதும் சொல்கிறாங்க. கண் கட்டி குணமாவதற்கு கண்கள் மீதும் தோன்றக்கூடிய கட்டிகளை நல்ல மிளகை சுடுநீர் விட்டு அரைத்து கட்டியின் மீது பற்று போடலாம். வியர்க்குரு மறைவதற்கு வெயிலில் தோன்றும் வியர்க்குரு மறைய அருகம்புல்லுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து குளிக்க வேண்டும். இரத்தம் சுத்தமாவதற்கு பூசணிக்காயை எடுத்து சாறு எடுத்து அதனுடன் தேன் கலந்து காலை மாலை அருந்த இரத்தம் சுத்தமாகும். இரத்தம் குறைவாக இருப்பதை போக்குவதற்கு கரிசலாங்கண்ணி கீரையை கொண்டு வந்து காய வைத்து இடித்து பொடி செய்து காலை மாலை ஒரு தேக்கரண்டி தேனில் குழைத்து உண்டு வர இரத்த குறைவு நிவர்த்தியாகும். கண்ணில் ஏற்படும் கட்டிக்கு சுண்ணாம்பு வெள்ளை பூண்டு இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து கண் கட்டியின் மீது பூச குணமாகும். கண்ணில் படாமல் கவனமாக செய்ய வேண்டும். தலையில் குடைகிறதா? வில்வ இலையையே சூரணமாக செய்து அரை தேக்கரண்டி காலை மாலை இருவேளை தேனில் கலந்து அருந்த தலை குடைச்சல் தீரும். காமாலை தீர்வதற்கு கீழநிலையில் இலை, தும்ப இலை, கரிசலாங்கண்ணி ஆகியவற்றை சமளவு சேகரித்து அரைத்து பெரியவர்களுக்கு புன்னைக்காய் அளவும் சிறியவர்களுக்கு சுண்டைக்காய் அளவும் இளைஞர்களுக்கு கழற்சிக்காய் அளவும் பாலில் கலந்து காலை மட்டும் 10 நாட்கள் கொடுக்க குணம் காணலாம். மருந்து உட்கொள்ளும் போது உப்பு புளி காரம் நீக்கி பால் சோறு மோர் சோறு மட்டும் உண்டு வர வேண்டும். வேனர் கட்டிகள் குணமாவதற்கு மல்லி இலைகளை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி கட்ட வேனல் கட்டிகள் குணமாகும். முகம் பளபளப்பாக பசுவின் பாலை காய்ச்சி பின் ஆற வைத்து ஏடு படியும் அல்லவா, அதை எடுத்து முகத்தில் தடவி வர பருக்கள் மறுக்கள் மறைந்து முகம் பளபளப்பாகும். அதாவது பால் ஆடைய. கண்களில் விழுந்த தூசி வெளியேறுவதற்கு மலடான எருமை சாணி பாலில் சிற்றாமனுக்கு பருப்பை தேய்த்து கண்களில் தடவ கண்ணில் விழுந்து தூசு வெளியேறும். இது ரொம்ப கஷ்டம், ஃபாலோ பண்ண முடியாத ஒரு குறிப்பு, சாரி. இரத்தம் மூலம் குணமாவதற்கு அருகம்புல்லை அரைத்து சாறு எடுத்து சாறுடன் பால் சேர்த்து அருந்த இரத்தம் மூலம் குணமாகும். பார்வை குறைபாடு சரியாகும் நாளடைவில் கண்ணாடி தேவையில்லை என்ற நிலை வரும். பல் பலமாக இருப்பதற்கு ஆதலையின் குச்சியால் பல் தேய்த்து வர பல் வலி குறையும், பல்லில் ஆட்டம் நின்று பலம் பெறும். தாது அதாவது விந்து நல்ல குவாலிட்டியாக மாறுறதுக்கு 5 கிராம் குங்குமப்பூவை பாலுடன் கலக்கி அருந்த ஆண்களுக்கு செமன் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். கண் சிவந்து போவதை தடுப்பதற்கு வடித்த சாதத்தை சுட சுட ஒரு வெள்ளை துணியில் முடிந்து இளஞ்சூட்டுடன் ஒத்தடம் கொடுக்க கண் சிவப்பு மாறும். வெள்ளைப்படுதல்ங்கிற ஒய் டிஸ்சார்ஜ் சரியாகிறதுக்கு கீழநெல்லி வேர், அசோகா பட்டை, அத்திப்பட்டை ஆகியவற்றை எடுத்து தூள் செய்து காலை மாலை இருவேளை வெந்நீரில் கலந்து அருந்த வெள்ளைப்போக்கு குணமாகும். தலைவலி குணமாவதற்கு குப்பமணி இலையை குணம் சூரணமாக்கி மூக்கில் மூக்கு பொடி போல் உறிஞ்ச தலைவலி தீரும். கண் எரிச்சல் நீங்குவதற்கு தூங்கும் முன் எரிச்சல் உள்ள கண்களில் ஒரு துளி தாமரை தேன் விட்டு வர குணமாகும். அல்லது சிற்றாமனுக்கு எண்ணெய் விடவும் குணமாகும். கட்டி சரியாவதற்கு வேப்பிள்ளை ஒரு துண்டு மஞ்சள் கற்பூரம் ஆகியவற்றை சேர்த்து மைப்போல் அரைத்து கட்டியின் மீது தடவி வர கட்டி பழுத்து உடையும் அல்லது அமுங்கிவிடும். அல்லது சப்பாத்தி கல்லியின் மஞ்சள் நிற பூவின் இதழை மட்டும் விளக்கெண்ணெய் விட்டு அரைத்து தடவி கட்டிகளை குணப்படுத்தலாம். மூலக்கடுப்பு குணமாவதற்கு குப்பமணி இலை அரைத்து நெல்லிக்காய் அளவு ஒரு விதினை பாலில் கலந்து அருந்த மூலக்கடுப்பு குணமாகும். பீனிச நோய்கள்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறிது குங்குமப்பூவுடன் கற்பூரம் கலந்து தேங்காய் எண்ணெய் 2 சொட்டு விட்டு அரைத்து கண்ணம் நெற்றி மூக்கு கழுத்து ஆகியவற்றின் மீது பற்று போட பீனிசன் தீரும். அஜீரண பேதிக்கு அதாவது இன்டைஜஷன் ஃபுட்டோட பேதி ஆகுதுன்னா கொத்தமல்லி விதையுடன் சோம்பு சேர்த்து காப்பியாக அருந்த குணம் காணலாம். இருமலுக்கு மிளகை தூளாக்கி வெண்ணெயில் குழைத்து தினசரி 3 வேளை உண்டு வர இருமல் குணமாகும். வீக்கத்திற்கு வேப்பிலையை வதக்கி கட்டலாம். அல்லது நன்னாரி வேரை
நீர் விட்டு அரைத்து கட்டலாம். அதே போல் வாலிப வயதில் ஒரு கிழ தோற்றம் உள்ளவங்களுக்கு கீழா நெல்லியுடன் சம அளவு ஓரிரு தாமரை சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு உண்டு வர வாலிப வயதில் தோன்றும் வயோதிகம் மன தோற்றம் மறையும். கை கால் வீக்கத்திற்கு நீரேற்றம் காரணமாக கை கால் வீக்கங்கள் கொள்ளை சமைத்து சாப்பிட குணமாகும். குழந்தை வயிற்றிலேயே இறந்து பிறந்தால் குதிரையோட சாணத்தை இளநீரில் கரைத்து கொடுத்து வர மறித்த குழந்தை வயிற்றிலிருந்து வெளியேறும்ங்கிறாங்க. இந்த காலத்தில் சயின்டிஃபிக்கலாக அதெல்லாம் தேவையில்லை, நேரடியாக அதை நல்ல ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணி செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா இது ரொம்ப வீட்டு மருத்துவமாக செய்யக்கூடியத ஒரு விஷயம். ஏன்னா இதை குழந்தைகள் வயிற்றிலிருந்து வெளியேறதுக்கு நம்ம கை மருத்துவம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க, ஆனால் செஞ்சு பார்க்கக்கூடாது. வீக்கல் நிற்பதற்கு ஆளி விதையை தூள் செய்து அதே போல் 8 பங்கு நீரில் ஊற வைத்து அல்லது கொதிக்க வைத்து 1/2 அவுன்ஸ் வீதம் 2 வேளை 2 நாட்கள் அருந்த உடல் வீக்கம் போன்ற வீக்கங்கள் சரியாகும். தேல் கடிக்கு வெற்றிலை 2 உடன் மிளகும் வைத்து மென்று சாற்றை விழுங்க தேலின் விஷம் இறங்கும். இதயம் பலம் பெற அருகம்புள்ளி நீரில் சுத்தம் செய்து காய்ச்சி அந்நீருடன் தேன் கலந்து அருந்த இதயம் பலமாகும். எலி கடிக்கு எலி கடித்து விட்டால் விஷமுண்டு நாயுரி விதைகளை கொண்டு வந்து காய வைத்து பட்டுபோல் அரைத்து 1 சிட்டிகை அளவு தேனில் குழைத்து 20 நாட்கள் 2 வேளை உண்டு வர எலி விஷம் முறியும். காலரா வாந்திக்கு 1 பிடி வேப்பிலையை துவையல் போல் அரைத்து நீரில் கலந்து அருந்த காலராவினால் ஏற்படும் வாந்தி நின்றுவிடும். வாயிலிருந்து இரத்தம் ஊறுவதற்கு அருகின் வேர் வெல்லம் திருநீர் இவற்றை சம அளவு எடுத்து கூட்டி அரைத்து பசுவெண்ணெயில் குழைத்து 3 நாட்கள் உண்ண வாயிலிருந்து இரத்தம் வருவது நிற்கும். கருத்த மருக்கள் மறைய உடலில் ஆங்காங்கி தோன்றும் கருமை நிற மருக்கள் அவற்றின் மீது அத்திமரத்தின் பாலை தடவி வர 2 மாதங்களில் குணம் காணலாம் என்று பல குறிப்புகள் சொல்கிறாங்க. இதில் ப்ராக்டிக்கலான குறிப்புகளும் உண்டு, ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாத குறிப்புகளும் உண்டு. நமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன்.